ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் டைரி. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியானது. இந்த பிரெட்டும் ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணா போதும், உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியானது. வாங்க வீடியோக்குள்ள போல. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்கறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆழ்ந்தது கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்க போடுற வீடியோ ஒண்ணுக்குன்னு வந்து சேரும். வாங்க ஃபுட் டைரி வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஃபில்லிங் பாத்திரலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கோம். பேன் சூடாகட்டும். இப்ப பேன் சூடாயிச்சு, தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊத்தி இருப்போம். இப்ப ஆயில் சூடாயிடுச்சு, கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து அதை கட் பண்ணி பொடி பண்ணி கட் பண்ணி போட்டுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்ப இது நல்லா வணங்கிக்கலாம். இப்ப வெங்காயம் வணங்கறதுக்கு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வணங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம், இது போட்டுக்கலாம். அதுல இப்ப மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன். இப்ப மசாலா எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. கொஞ்சம் உப்பு வந்து பத்தாத மாதிரி இருக்கு, அதனால இன்னொரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்ப லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை எடுத்து வச்சிருக்கோம், அது இதுல போட்டுக்கலாம். இப்ப ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு, இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு 6 பிரெட் எடுத்து வச்சிருக்கோம். வீட்டுல இந்த மாதிரி சர்க்கிளா இருந்த பாத்திரம் இருந்தா எடுத்துக்கோங்க. இப்ப நாங்க இந்த பாத்திரம் எடுத்திருக்கோம். இப்ப அந்த பிரெட்ல இந்த சர்க்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி சைட்ல இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இப்ப பிரெட் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அது வந்து இதுல போட்டுக்கலாம். போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். இப்ப இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இது வந்து ஒட்டுறக்கு வேண்டி மைதா வந்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி. இப்போ இந்த சைட்ல எல்லாம் நம்ம ஒட்டிக்கலாம், எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ எல்லா பக்கமும் மைதா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம். இப்போ வந்து இன்னொரு பிரெட் வந்து இதுல மேல வச்சுக்கலாம். அவ்வளவுதான், சைட நல்லா ஒட்டி விட்டுருங்க. அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கோம், இது சூடாகட்டும். இப்ப சூடாயிடுச்சு, தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். இப்ப ஆயில் சூடாயிடுச்சு, இப்ப ஒவ்வொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு சைடு ஆயிடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஆயிடுச்சு, இதை எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.